திமுகவின் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நூறு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் கட்சியில் உதயநிதி ஸ்டாலினின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது அவரால் மூத்த தலைவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இளைஞர் அணியை சார்ந்தவர்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுக்கள் தற்போது எழுந்து வருகிறது இந்நிலையில் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது அந்த கட்சி அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்களில் பதினைந்து தலைவர்கள் பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு பதினைம் பிரச்சார கூட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஸ்டாலின் ஜனவரியில் காஞ்சிபுரத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் செய்தியாளர்கள் கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் கே ஏ நேருவிடம் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களே என்ற கேள்வியை எழுப்பிய போது நீங்கள் நினைப்பது போல எதுவும் கிடையாது மூத்த தலைவர்கள் ஒதுக்கப்படவில்லை டி ஆர் பாலு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிலிருந்து மாவட்டம் தோறும் சுற்றி வருகிறார் ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஜனவரி மாதத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆர் எஸ் பாரதி திமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார் துணை பொதுச் செயலாளர்களும் அதோடு நானும் தேர்தல் பணியை செய்து வருகிறோம் மூத்த தலைவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை செய்து வருகிறார்கள் இளையவர்கள் அவர்களுடைய வேலையை கவனித்து வருகிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் கே என் நேரு பேசி கொண்டிருக்கும் போதே நாங்களே அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தால் அவர்கள் எல்லாம் எப்போது தலைவராக ஆவது அதனால்தான் அவர்களை களத்தில் இறங்கி வேலை செய்ய சொல்லியிருக்கிறோம் என்று கூறினார் துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன்